சார் வணக்கம் சார், உங்கள் கம்பெனிக்கு வந்து வேலைக்கு ஆட்கள் வேணும் சார். இப்போ அதை பற்றி நான் டீட்டெயில் கேட்கலாம் வந்திருக்கேன், எங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? வணக்கங்க மேடம், என் பேர் ஆர் நந்தகுமார். ராதியா பாலிமர்ஸ்னு சொல்லி பேக்கிங் இண்டஸ்ட்ரிஸ் வச்சுருக்கோம். இங்கே திண்டுக்கல் நத்தர் ரோட்டில் தான் இருக்குது இந்த கம்பெனி. இந்த கம்பெனிக்கு ஆட்கள் தேவைப்படும் தான் சொல்லி நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். அது சம்மந்தமாக தான் எப்படின்னா, அதாவது இது வந்து ஒரு பேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ், வெஜிடபிள் பேக்ஸ், ஆனியன் பேக்ஸ் இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனி. டெய்லர் ஏற்கனவே அனுபவம் உள்ளவங்க, அனுபவம் இல்லாதவங்க யாராக இருந்தாலும் நாங்கள் எடுத்து அனுபவம் இருந்த இருக்கவங்க வந்தால் கண்டினியூ பண்ணிக்கிறோம். அனுபவம் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வேறு ஒரு தொழிலில் கைத்தொழில் மாதிரி கற்றுக் கொடுக்குறோம். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் ரெண்டு பேருமே எங்களுக்கு எப்போவுமே இருக்க தேவைப்படும். சார், எத்தனை வருஷமாக இந்த கம்பெனி நடத்திட்டுருக்கீங்க சார்? 20 இயர்ஸ் தான் நடத்திட்டுருக்கோம். ஓகே சார், இப்போ காலையில் எத்தனை மணிக்கு வந்துட்டு எத்தனை மணிக்கு சார் போகணும்? காலையில் 9 மணிக்கு வேலை ஆரம்பிச்சிருக்கு மேடம். ஆரம்பிச்சுட்டு மாலை வந்து 6 மணிக்கு முடிஞ்சிடும். ஈவினிங் இடையே வந்து 1:30 to 2:30 1 ஹவர் லஞ்ச் டைம் இருக்குது. அவங்க மேக்ஸிமம் வர தொழில் லேபர்ஸ் வந்து சாப்பாடு லஞ்ச் கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்து அந்த இங்கேயே அதுக்கு இடமெல்லாம் இருக்குது, இருந்து சாப்பிட்டுக்குவாங்க. ஒன்று. ரெண்டாவது, சப்போஸ் இது லேபர்ஸ் வந்து அவங்க வரும்போது கொஞ்சம் லேடிஸ் பெண்கள்லாம் இருக்கும்போது வீட்டு வேலையும் பார்த்துட்டு தானே வராங்க. அப்போ வந்து வீட்டில் தண்ணி வந்துடும், அது வந்துட்டனால கொஞ்சம் சாப்பாடு கூட செய்ய முடியாமல் அவசரமாக வருவாங்க. அந்த மாதிரி கேட்டான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கம்பெனிலேயே சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு. அதுக்கு எந்த வித சார்ஜும் பண்ண மாட்டோம். ஓகேங்க சார். இப்போ நம்ம திண்டுக்கல்ல இருந்து அப்படின்னா இப்போ பக்கத்தில் இருக்கனால வேலைக்கு வந்துருவாங்க. இப்போ வெளியூர்ல இருந்து நான் வேலைக்கு வரணும் அப்படின்னா இங்கே தங்குறதுக்கான இடம் அவங்க தங்கி வேலை பார்க்க விருப்பப்பட்டால் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே இங்கே அளவுக்கு இடம் இருக்குது, அப்படி எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். சார், இப்போ வேலைக்கு வரவங்களுக்கு வீக்லி சம்பளமா மந்த்லி சம்பளமாங்க சார்? அப்புறம் வந்து இப்போது தையல் தெரிஞ்சவங்களும் வருவாங்க, ட்ரைனிங் இல்லாதவங்களும் வருவாங்க, அவங்கள எப்படி மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு எப்படி சேலரி வந்து பேஸ் பண்ணி கொடுப்பீங்க? இப்போ வர தொழிலாளர்களுக்கு சம்பளம் வந்து வீக்லி சம்பளம் தாங்க மேடம். எவ்வரி சாட்டர்டே வந்து ஈவினிங் கொடுத்துருவோம். ரெண்டாவது, இது ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அனுபவம் உள்ள தொழிலாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 350 அந்த மாதிரி கொடுப்போம். ட்ரைனிங் எஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்க, ஃப்ரெஷ் கேண்டே எந்த இதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்போம். ட்ரைனிங் பில்லர் 200 கொடுப்போம் பர் டே. ட்ரைனிங் பில்லர் 200 பர் டே கொடுப்போம். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து வேலையெல்லாம் பழகினதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் சம்பளம் வந்து அதிகமாக கொடுப்போம். ரைட்டுங்களா? ஒவ்வொரு சனிக்கிழமையும் சம்பளம் கொடுத்துருவோம். ஓகே. தொழிலாளர்கள் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு திருப்தியாக வந்துட்டு வேலையை பார்த்து போகிற மாதிரி அதில் கவனமாக இருப்போம். அவங்க வந்து எதுலேயுமே கஷ்டப்படாமல் மனசில் வருத்தம் இல்லாமல் அவங்க ஹாப்பியாக வந்துட்டு நீட்டாக வேலை பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத கவனமாக இது பண்ணுவோம். ஏன்னா லேபர் அவங்க பார்த்தா தான் நம்ம கம்பெனி ஓட்ட முடியும். அதனால் அவங்களுக்கு என்ன வசதி என்ன செஞ்சு கொடுப்போம். கண்டிப்பாக சார். ஓகே சார். சார், இப்போ இந்த ரோலிங் இருக்கு இல்லையா, இதை நீங்களே வந்து ப்ரொடக்ட் பண்ணி பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் வெளியே வாங்கி தான் அந்த மாதிரி? இல்லை, மே ரோல் ஃபார்மில் வெளியில் வாங்கி தாங்க மேடம் பண்ணுறோம். ரோல் என்ன சைஸ் வேணுமோ, வித்து என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்னா வெளியிலேருந்து தான் வாங்கி பண்ணுறோம். ஏன்னா இதை தயாரிக்கிறது வந்து இது பெரிய ப்ராசஸ், இதெல்லாம் கோடிக்கணக்கில் வேணும். அதனால் நாங்கள் ரோல் ஃபார்மில் வாங்கி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம். சார், இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு இந்த மாதிரி ஜாப் ஒர்க்கும் கிடைக்குமான்னு கேட்பாங்க. அது இல்லாமல் வந்துட்டு பிஸ்னஸ் ஐடியாஸும் ஏதாவது கேட்கும்போது நீங்கள் அவங்களுக்கு ஐடியா சொல்லுவீங்களா? இப்போ மற்றவங்கக்கிட்ட போய் வேலை செய்கிறத விட சொந்தமாக ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே வந்து நான் தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? தாராளமாக பண்ணலாங்க மேடம். இப்போ பிஸ்னஸ் ஐடியா நாங்கள் என்ன பண்ணணும் எது கேட்டாங்கன்னா, அவங்ககிட்ட உள்ள பொருளாதார வசதி, அவங்களுடைய ஏற்கனவே அவங்களுடைய அனுபவம் என்ன அனுபவம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியா தாராளமாக கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பிஸ்னஸ் பண்ணணுன்றத அவங்க தீர்மானித்து இன்ட்ரெஸ்ட்டாக எடி பண்ணணும். அதுக்கப்புறம் கடின உழைப்பு, விடாமுயற்சி, பார்ட்டி கஸ்டமர்கள் நம்ம யாருக்கு சப்ளை பண்ணுறோமோ அவங்க என்ன தேவை, அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை நம்ம கரெக்டாக அந்த குறித்த நேரத்தில் சப்ளை பண்ணணும். வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவைங்கிறத சரியான நேரத்தில் சரியான தரத்தோடு செய்யணும். பிஸ்னஸில் இது பண்ணோம்னா நமக்கு கஸ்டமர் நம்மளை விட்டு போகாமல் தொடர்ந்து இருப்பாங்க. ரெண்டாவது, அதே போல் பர்ச்சேஸ் மெட்டீரியல்லையும் ஒரு இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதில் என்னென்ன வெரைட்டி இருக்குது, அதில் என்ன குவாலிட்டி இருக்குது, அந்த குவாலிட்டியெலாம் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு கொஞ்சம் அனுபவம் வேணும். அனுபவம் வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணோம்னா நல்லாயிருக்கும், ஜெயிக்கலாம். நான் எப்படின்னா, நான் வந்து சவுந்தரராஜா மில்லில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அங்கே வந்து அந்த பேக்கிங் கோன் பேக்லாம் பேக் பண்ணுறதுக்கு வரும். அந்த பேக்கிங்கை பார்த்துட்டு தான் ஒரு ஐடியா வந்து நம்மளோட நண்பர் ஒருத்தர் இதே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அவங்க மூலிமா அவங்கள்ட்ட கொஞ்சம் விவரம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிப்படியாக அனுபவத்தை வச்சு தான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம். விருப்பம் இருக்கவங்களுக்கு யாருக்குன்னா நம்ம உதவி செய்யலாம்.
தொழில் பண்ணணும்னு விருப்பம் இருக்கணும், ரெண்டாவது கொஞ்சம் முதலீடு இருக்கணும். எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணால் நல்லதுதான், அவங்களுக்கு நாட்டுக்கு நல்லது, விவசாயம் அவங்க 10 பேருக்கு வேலை கொடுக்குறப்ப வேலை வாய்ப்பும் பெருகிட்டு இருக்கும். அதனால் இப்போ நம்ம நான் வந்து இந்த தொழில் பண்ணிட்டுருக்கேன் மற்றவங்க பண்ணக்கூடாதுன்ற எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாது. நம்ம இது பண்ணாலும் மற்றவங்களும் பண்ணால் சமுதாயமும் வளரும், நாடும் வளருங்கிற இதில் தான் இருக்கும். யாருக்கு என்ன உதவி வேணாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இல்லையா, எதுவும் முடியல, வீட்டில் இருந்து தான் என்னால் தொழில் பண்ண முடியும், வேலை பார்க்க முடியும் அப்படின்னா அவங்களுக்கு ஜாப் ஒர்க்கு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அது எந்த அளவுக்கு அவங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு அந்த காஸ்ட்லாம் வர முடியுங்களா, அதை பார்த்துட்டு ஜாப் ஒர்க்கு பக்கமாக இருந்தால் ஜாப் ஒர்க் கூட கொடுக்கலாம். அவங்க வீட்லேயே மிஷின்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா சின்ன பையன் தைக்கிறதுக்கு, அதாவது வேலை பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். இல்லை தொழில் செய்யணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது எதுவுமே. ஜாப் ஒர்க்குங்கிறப்ப அப்போ ஒருவேளை அவங்கள்ட்ட இட வசதி, லேபர் வசதி, மிஷின் வசதியெல்லாம் இருந்துச்சுன்னா நாங்கள் மெட்டீரியல் வந்து ரோல் ஃபார்மில் கொடுத்துருவோம், கொடுத்து கட்டிங் ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து பீஸ்க்கு என்ன ரேட்டுங்கிறதையும் நம்ம செய்யலாம். எங்களுக்கு என்ன இப்போ எங்கள் ரெக்யூர்மெண்ட் வந்து ஒரு நாளைக்கு எனக்கு 50,000 பேக் இருந்தால் கூட சேல்ஸ் பண்ண முடியும். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மார்க்கெட்டுக்கும் நம்ம கொடுக்குறோம், அதனால் நாங்களே அது ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க முடியாது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரொம்ப பொருளாதார வசதியும் எல்லா வசதியும் இருக்கிறவங்க, இட வசதி இதெல்லாம் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா அவங்களே அவங்க இடத்துலேயே கூட யூனிட் போட்டு கொடுத்து மெட்டீரியல் நாங்கள் கொடுத்துருவோம், அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ப்ரொடக்ஷனுக்கு வந்து பேக்கு என்ன ரேட்டுங்கிறதே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சார், இப்போ உங்களோட டெய்லி ப்ரொடக்ஷன் எவ்வளோ ஆகுது, இது எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணுறீங்க? எங்களுக்கு டெய்லி ப்ரொடக்ஷன் பார்த்தா 10,000 பேக் பர் டே ப்ரொடக்ஷன் வரும். மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி ரோல் ஃபார்மில் தான் வரும். இது வந்து நம்ம என்ன சைஸ் வேணுமோ கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ரோல் ஃபார்மில் வரும்போது என்ன சைஸுன்றதை கட் பண்ணிக்கிட்டு கஸ்டமர் எந்த சைஸ் கேட்குறாங்களோ அதை சப்ளை பண்ணுவோம், ஸ்டிச் பண்ணி. இது ஆனியன் பேக்கு பார்த்திங்கன்னா ஆனியன் பேக்கு சாதாரணமாக 50 கிலோ பேக்கு, 60 கிலோ பேக் அது மாதிரி இருக்கும். அதாவது இப்போ ஆனியன் பேக்னால் இது வந்து இப்போ 22x40 சைஸ் இன்ச் கணக்கு தான், 50 kgs பிடிக்கும். அது போல் அதுபோல் 60 கிலோ 80 கிலோ பேக்கே இருக்குது. பார்ட் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த சைஸ் கொடுப்போம். அது குவாலிட்டியும் இருக்குது, இதிலே லைட் வெயிட்டு ஹெவி வெயிட்டு கணது மாதிரி இருக்குது. அது கஸ்டமர் தேவையானது கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் மற்ற வெஜிடபிள்ஸ்க்கு வந்து முட்டைக்கோஸ் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பெரிய பெய்தும் போகும். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா வெஜிடபிள் மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா. இப்போ உதாரணத்துக்கு ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட் இருக்குது, அது போல் சென்னை கோயம்பேடு காய்கறி மார்க்கெட் போகுது. சவுத்தில் பார்த்திங்கன்னா சுரண்டை, பாவூர் சத்திரம் இதெல்லாம் ஒட்டஞ்சத்திரம் மாதிரியே சவுத்துலேயே அதுவும் பெரிய மார்க்கெட்டு. அந்த மாதிரி காய்கறி மார்க்கெட்டு எங்கே இருக்கோ அங்கே ஃபுல்லாகவே அனுப்பிச்சுடுறோம். உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி எல்லாம் எல்லாத்துக்கும் போயிட்டுருக்கு. சென்னை கோயம்பேடுக்கே நம்ம கம்பெனிலேருந்து போயிட்டுருக்கு. சார், இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது உங்களுக்கு? ரொம்ப திருப்தியாக தாங்க மேடம் இருக்குது. எப்படின்னா நாங்கள் வந்து ஒரு 15-20 லேபருக்கு வேலை கொடுத்துட்ருக்குறோம். அது இல்லாமல் எங்ககிட்ட பேக் வாங்கி சப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறோம். அவங்களுடைய கடைகளுக்கு நாங்கள் எங்கள் மெட்டீரியல் வாங்கி அவங்க அதை சேல்ஸ் பண்ணி அவங்களும் ஏர்ன் பண்ணுறாங்க, எங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்களும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஒரு சர்வீஸாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். மெட்டீரியல்ஸ் பேக்கிங்னால் அந்த டயத்துக்கு கஸ்டமருக்கு வந்து டயத்துக்கு பை போயிடுது, அதை வாங்கி அவங்களும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு பேக் பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை வந்து நம்ம திருப்தியாக செஞ்சு கொடுக்குறோம், அதை வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோன்ற திருப்தி இருக்குது. தொழிலாளர்களுக்கு வேணுங்கிறத நம்ம செஞ்சு கொடுத்துட்டு அவங்க ஒரு 15 தொழிலாளர்கள் குடும்பம் வாழ வைக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக நம்ம இருக்குங்கிறப்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஓகேங்க சார், ஓகே சார், தேங்க்யூ.